பிரைஸ் லார்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 25 சங்கீதம் அதின் 3 வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இங்கே பார்க்குறோம் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இந்த காலை வெளியில் இயேசுப்பா நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ மனிதர்களை நம்பி வெட்கப்பட்டு போயிருக்கலாம். சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் நம்மை ஒரு சில நேரத்திலே புறம்பே தள்ளி அநேகர் நம்மை குற்றப்படுத்தி நம்மை வெட்கத்திற்கு நேராய் நம்மை கடினமான சூழ்நிலையிலே நம்மை அழைத்து சென்றிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி உங்களை வெட்கப்படுத்தியிருக்கலாம். உங்களுடைய உயர்வை பார்த்து மனிதர்கள் வெட்கப்படுத்தியிருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற, ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வெட்கம் வராது. ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை என் ஆண்டவர் தரவே மாட்டார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி காத்திருங்க. ஒருவேளை இந்த வெயிட் பண்ணுறது மிகவும் கடினமான ஒரு காரியம். சில நேரங்களில் ஆசைப்படுவோம், அது இப்போவே வேணும், இன்றைக்கே வேணும், இன்றைக்கே நடந்துடணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சரியான ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஸோ அந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு எதை செய்யணுமோ அதை சரியான நேரத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் தேவன் இந்த காலைவெளியிலே உங்களை எந்த காரியத்திற்கும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். ஏனென்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.